நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற கார்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின்ஸ் டீசென்டான ஒரு பிரைசிங், நல்ல ஒரு கம்ஃபர்ட், தென் நல்ல ஒரு லுக்கோட மார்க்கெட்ல இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ இந்த கார்ஸ் எல்லாமே ஒரு அப் மார்க்கெட் ஃபீல் கண்டிப்பா தருங்க. இந்த கார்கள்ல காமனா இருந்த ஒரு ஸ்பெஷல் விஷயம் பிரைசிங். 2014 to 2017 காலகட்டங்கள்ல இந்த கார்களோட பிரைசிங் ஆவரேஜா 5 to 7 lakhs பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு தேதியில மாருதியோட இனிஷியல் பேசிக் ஆஃபரிங் ஆன ஆல்டோ கேட்டன் மாடலோட விலையே 6.17 lakhs. ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இதே ஆல்டோ கேட்டனோட பிரைசிங்கை எடுத்து பார்த்தா வெறும் 3.15 lakhs தான். அப்போ அப்படியே கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை உயர்ந்திருக்குங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ்லி கார்களோட பிரைசிங் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஃபார்ச்சுனரை ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். 2009 இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபார்ச்சுனர் ஒரு 3 liter டீசல் இன்ஜினோட அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இனிஷியல் லான்ச் அப்போ 18.45 lakhs பிரைசிங் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த காரை டொயோட்டா நிறுவனம் எடுத்து வந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு அது டீசென்ட்டான ஒரு பிரைசிங் தான். 2011 இந்த எஸ்யூவியோட ஃபேஸ் லிஃப்டட் மாடலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்போ 22 லட்சமா அவங்களோட பிரைசிங்கை இன்க்ரீஸ் செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க. இதற்கு பிறகு 2016 நெக்ஸ்ட் ஜென் ஃபார்ச்சுனர் வந்தப்போ 30 லட்சம் கிட்ட பிரைசிங் போச்சு. இன்னைக்கு தேதியில அப்டேட்டட் மாடலான ஃபார்ச்சுனர் லெஜெண்டரோட பிரைஸ் 43.22 lakhs. கடந்த 13 வருஷத்துல மட்டும் இந்த ஃபார்ச்சுனரோட பிரைசிங் 2 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு சின்ன காரனா ஆல்டோ கேட்டன்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய எஸ்யூவியான டொயோட்டா ஃபார்ச்சுனர் வரைக்கும் விலை உயர்வு 2 மடங்கு இங்க இந்தியால நடந்திருக்கு. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் தாங்க. இதற்கு பிறகு ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணினா விலை எங்கேயோ போயிடும். பைக்ஸோட விலை உயர்வு பத்தி எல்லாம் யோசிச்சா 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல சிசி அண்ட் ரிலையபிலிட்டியோட பைக்ஸ பாக்குறதே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெண்டரோட விலை 90,000 தொட்டுருச்சுங்க. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட்டும் 6 to 7% தான் அப்படின்றப்போ ஏன் வெஹிக்கிளோட பிரைஸ்ல மட்டும் இந்த அளவுக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு கேள்விகள் கண்டிப்பா வரும். டாக்ஸ் பட் இது மட்டுமே காரணமானு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் கொண்ட கார்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையான டாக்ஸஸ் அப்ளிகபிளா இருக்குங்க. ஒன்னு ஜிஎஸ்டி, இன்னொன்னு செஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பொதுவா 28% இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் கொண்ட கார்களுக்கு போடப்படும். அடுத்த விஷயம் செஸ், இது எஜுகேஷன், கிரீனர் எனர்ஜி, இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயங்களோட டெவலப்மெண்ட்க்கு பயன்படுத்த போடுற டாக்ஸ். இது 1 to 22% வரைக்கும் கார்களோட சைஸ், ஃபியூவல் டைப், பவர் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்து போடப்படுங்க. இப்போ நீங்க பாக்குறது இந்தியால வேரியஸ் கார் செக்மெண்ட்ஸ் மேல போடப்படுற டாக்ஸஸோட ஸ்லாப்ங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து பாக்குறப்ப ஃபார்ச்சுனர் கார் மேல 28% ஜிஎஸ்டி அண்ட் 22% செஸ் டாக்ஸ் போடப்படுது. இந்த காரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 21 லட்சம் தான். இந்த ஜிஎஸ்டி அண்ட் செஸ் டாக்ஸ் ஆட் ஆகிறப்போ நமக்கு 43 லட்சத்துல வந்து நிக்குது. இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இதுக்கு அப்புறம் தான் TCS, road tax, insurance, அப்புறம் இதர சார்ஜஸ் போடப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டான சைனாலேயே அட்மோஸ்ட் 40% தாண்டி வெஹிக்கிள் மேலே டாக்ஸ் போடுறதில்ல. இத்தனைக்கும் அவங்க வெஹிக்கிளோட என்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் டாக்ஸேஷன் சிஸ்டமே வச்சிருக்காங்க. US-ல 2.9 to 7.25% தான் சேல்ஸ் டாக்ஸ் வருது. 35 லட்சம் ரூபாய்க்கு US-ல BMW-வே நம்மளால வாங்க முடியும். வேற சிங்க இந்தியாவில் நம்மளால ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கூட வாங்க முடியாதுங்க. இம்போர்ட்டட் காஸ்க்கு தான் டாக்ஸ் அதிகம்னு பார்த்தா இந்தியாலேயே மேனுஃபேக்சரிங் செய்யப்படுற கார்களுக்கும் அவ்வளோ டாக்ஸ் இங்கே போடப்படுது. இந்த ஹை டாக்ஸை முதன்மை காரணமாக வச்சு இன்னைக்கு பல பிராண்ட்ஸ் இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன், டொயோட்டா அண்ட் ஹோண்டா இந்தியாவோட டாக்ஸ் விதிமுறைகளால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறத நிறைய முறை அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட GDP க்ரோத்துக்கு 7% உதவி செய்கிற இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கு ஏன் கவர்மெண்ட் இதை செய்கிறாங்க? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். 2021-22 மட்டும் 44.4% ரெவென்யூ இந்தியாக்கு டாக்ஸஸ் மூலமா தான் கிடைச்சிருக்கு. ஆட்டோ செக்டர்ல இருந்து மட்டும் 1,96,000 crore ரெவென்யூவை கவர்மெண்ட் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. டாக்ஸ் மட்டுமே காரணமானு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு மேஜர் காரணம். பட் அது கூட இன்னும் சில விஷயங்கள் காரோட விலை உயர்வுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. கோவிட் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு மெட்டல்ஸோட டிமாண்ட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆவதால ஸ்டீல், அலுமினியம், காப்பரோட விலைகள் உச்சத்தை தொட்டிருக்கு. சோ டெஃபினெட்லி இந்த விஷயம் டைரக்டா ஒரு காரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே போல கார் கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ல பயன்படுத்தப்படுற பலேடியம் ஓட காஸ்ட் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இது கூட கேஃப் நாம்ஸும் சேர்ந்திருக்கு. ஒரு பிராண்டோட மொத்த CO2 எமிஷனை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்ண கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன் தாங்க இது. இதற்காக லைட் வெயிட், ஏரோடைனமிக் அண்ட் பெட்டர் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு காரை எடுத்து வர
ஆர்&டியில் கார் பிராண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை கார்களோட ப்ரைஸிங்கில் தான் எடுக்க பார்ப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கு தேதியில் நம்ம ஊரில் கார்களோட விலை இந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகுது. நம்ம கவர்மெண்ட் கார்களோட டாக்ஸஸை இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கார்களோட டைமென்ஷனை வச்சு போடுறதுக்கு பதிலாக எமிஷனை பேஸ் பண்ணி போட்டால் என்விரான்மெண்ட்க்கும் பெட்டரான காஸ்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் கொடுக்குற டாக்ஸ் நம்ம பூமியை காப்பாற்றத்தான் போகுதுன்னு நம்ம சந்தோஷமாச்சும் பட்டுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை.